நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம்தான் இலங்கையிலே கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக பேசு பொருளாக இருக்கின்ற கொழும்பின் பிரபல வர்த்தகர் டினேஷ் ஷாப்டரின் மரணமானது கொலையா? அன்றில் சில ஊடகங்கள் கூறுவது போன்று தற்கொலையா? சில ஊடகங்கள் தற்கொலை என்று கூறுகின்றன. அந்த மர்மமான விடயத்தினுடைய ஸ்தானம், அதாவது இந்த இடத்திலே தான் டினேஷ் காப்டர் அவருடைய கார் இந்த இடத்தில் தான் நின்றதாக இங்கே கணத்தையிலே நான் இப்போது நிற்கின்றேன். அங்கே பணிபுரிகின்றவர்கள் கூறுகிறார்கள், போலீஸாரும் இந்த இடத்திலே தான் விசாரித்திருக்கிறார்கள். இங்கே தான் அவருடைய காரிலே இருந்தபோது அவர் ஒரு வயரால் கழுத்து இறுக்கப்பட்டிருந்ததாகவும் வயிற்றை சுற்றியும் இருந்ததாகவும் பல கதைகள் இருக்கின்றன. இந்த இடத்திலே தான் அந்த கார் நின்று கொண்டிருந்ததாக நாங்கள் தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருக்கின்றோம். இப்போது பலருக்குமே இருக்கின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே என்ன நடந்தது? இது கொலையா அன்றில் தற்கொலையா? நானும் சிங்களத்திலே சில யூடியூப் நேர்காணல்களை பார்த்திருக்கின்றேன். அதிலே பிரபலமான ஒரு வழக்கறிஞர், இலங்கையிலே இருக்கின்ற பிரபல குற்றவியல் வழக்குகளை செய்த வழக்கறிஞர் டிரந்த வளலியத்தை கூறியிருந்தார், இது நிச்சயமாக தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை, இதற்கு யாரோ மேலிருந்து இந்த விடயத்தை பிளாக் செய்கிறார்கள், இதிலே மேலும் விசாரணைகள் நடக்காமல் பார்த்து கொள்கிறார்கள் என்று கூறியிருந்தார். அதுபோன்று முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் பிரசாந்த் ஜெயக்கொடி அவருடைய நேர்காணல்களையும் பார்த்தேன். அவர் முதலிலே கூறியிருந்தார், வெளியிலே கொலை செய்து விட்டுத்தான் இதனை ஒரு டம்மிங் சைட்டாக இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கார்கள் என்று கூறியிருந்தார். பின்னர் இன்னும் ஒரு நேர்காணலிலே அவர் கூறியிருந்தார், இல்லை இல்லை இங்கே தான் சம்பவமே நடைபெற்றிருக்கின்றது கூறியிருக்கிறார். இப்போ இது தொடர்பாக பலரும் பல்வேறு கதைகளை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். ஆனால் இன்னுமே இந்த நாட்டிலே ஒரு பட்ட பகலிலே, அதுவும் கொழும்பிலே மத்திய பகுதியில் இருக்கின்ற இந்த கணத்தையிலே நடைபெற்ற கொலைக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இப்போது நாங்கள் பார்த்தோம், சிங்கள பத்திரிகை ஒன்றிலே வந்ததாக கூறி சிஐடியினர் வழக்கு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தலிலே இது தற்கொலை என்று கூறியிருக்கிறார்களாம், இதற்கு முன்னரும் இவர் இவ்வாறான எத்தனிப்பை மேற்கொண்டாராம், இதற்காக வைத்தியரினுடைய ஆலோசனையை பெற்றிருக்கிறார், அப்படி என்றெல்லாம் கதைகள் வந்திருக்கிறார். ஆனால் அந்த சிங்களத்திலே வந்தது, அதை தமிழிலே மொழிபெயர்த்திருந்தார்கள், ஆனால் இங்கு ஆங்கில பத்திரிகையிலே அப்படி என்னும் நான் காணவில்லை. போலீஸ் பேச்சாளர் SSP நிஹால் தல்துவ இன்று ஜனவரி 10 நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலே இந்த மரணமானது தற்கொலை என வெளியான செய்திகளை மறுத்திருக்கின்றார். இதுவரை 175 பேரிடம் வாக்கு மூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் இது பற்றிய விசாரணைகள் தொடர்வதாகவும் கூறியிருக்கின்றார். இது உண்மையிலே என்ன நடக்கின்றது என்பது உங்களுக்கு கூட ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. எத்தனையோ சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன, எத்தனையோ டவர்கள் இருக்கின்றன இந்த இடத்திலே, தொலைபேசி டவர்கள், அதனையெல்லாம் வைத்து தேடினால் கூட கண்டுபிடிக்கலாம் என்று நான் பேசிய சில முன்னாள் போலீஸார் கூட கூறியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று இதுவரை தெரியாமலேயே இருக்கின்றது, பெரும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கு. எதிர்வரும் 15 இன்று ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு மாதம் கொழும்பின் மத்திய பகுதியில் இடம்பெற்ற இந்த விடயத்துக்கு, இந்த கொலையா தற்கொலையா இது மேலே கொலை என்ன, அதாவது ஒருவர் தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு கழுத்தை நெறித்து தற்கொலை செய்ய முடியுமா? ஒரு துப்பாக்கியாக சுட்டு கூட தற்கொலை செய்து கொள்ள முடியும், கழுத்தை தொங்க ஒரு கைத்தீரை தொங்கி இருக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் முடியுமா என்பதை பலரும் எழுப்புகின்ற கேள்வி. இதற்கு விடை என்ன? நாங்களும் தொடர்ந்து அவதானித்து கொண்டிருக்கின்றோம். குளோப் தமிழுக்காக அருண் ஆரோக்கியநாதன்.